ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2003 ரிலீஸ் ஆன பைரட் ஆஃப் த கரீபியன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து 5 பாட்டும் பார்ப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான ஜாக் ஸ்பேரோ வந்து பிளாக் புல்ங்கிற ஒரு கப்பலுக்கு கேப்டனாக இருப்பார். அவர் நகையை கொள்ளையடிச்சிட்டு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு செஞ்ச ஒரு துரோகத்தினால அந்த நகையை அவர் ஃப்ரெண்டே கைப்பற்றிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு தீவில் இறக்கி விட்டு போயிடுவார். அங்கேருந்து தொடர்ந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து 10 வருஷமாக தன்னுடைய நண்பனை பழி வாங்கினு வெயிட் பண்ணிருக்காரு. இதுக்கு நடுவில் இவங்க திருடின தங்கத்து மூலமாக அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்குன்றதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி எப்படி தான் அவனோட ஃப்ரெண்டை தோக்கடிச்சு அந்த கப்பலில் மறுபடியும் ஒரு கேப்டனாக ஆக போகிறாருந்தான் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டோட கதை. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் ஃபோன் வாங்கி ஒரு 3 இயர்ஸாக தொடர்ந்து இந்த ரிங்டோன், இந்த படத்தில் வர பிஜிஎம் ரிங்டோனை தான் வச்சுட்டுருக்கேன். அவ்வளோ ஃபேவரெட்டு. இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த படத்தோட ரிங்டோன் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு இத்தாலி நாட்டு கப்பலை காட்டுறாங்க. இது ஒரு அரசாங்க கப்பல். இந்த கப்பலில் ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள். அவள் பைரட்ஸ் பாடுற ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாள். இதை பார்த்தோன்னா ஒருத்தர் அங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருமா இந்த மாதிரி இந்த பாட்டெலாம் இங்கே நின்று பாடக்கூடாது, கடல் கொள்ளையர்கள் இங்கே பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வந்துட்டால் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னும்போது, ஏன் அவங்க அவ்வளோ மோசமானவங்களான்னு கேட்கும்போது இவர் தான் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு தேவையானது எப்பவுமே அடைஞ்சிருவாங்கன்னும் போது ஒரு கேப்டன் அங்கேருந்து வருவார். சும்மா சின்ன பொண்ணுங்கிட்ட கதையாக சொல்லிருக்காதிங்கன்ட்டு மிரட்டுவார். நான் தெரிஞ்சதான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு போயிடுவார். அப்போது இந்த தளபதி தான் சொல்லுவார், இங்கே பாருமா அவனுங்க கேவலமானவனுங்க, அந்த மாதிரி பிறவி இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, நான் பார்த்தா கண்டிப்பாக அவங்கள சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னும் போது, அப்பா ரொம்ப மோசமானவங்க அவங்களா இல்லை இவங்களான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்போது பார்த்தா திடீர்னு ஒரு கப்பல் வந்து அங்கே உடஞ்சி நொறுங்கி கிடக்கும். அதில் ஒரு பாய் மரத்தில் வந்து ஒரு சின்ன பையன் மட்டும் படுத்துட்டு வருவான். அந்த பொண்ணு தான் பாப்பா. இதை பார்த்தோன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் அந்த பையனை தூக்கிட்டு, ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் அங்கே எரியிற கப்பலை எல்லாருமே பார்க்க போனோடனே இந்த சின்ன பொண்ணு தான் இந்த பையன் பக்கத்தில் இருப்பான். இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பையன் எஞ்சி என்னோட பேர் வில் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வாங்கிடுவான். ஓகே கவலைப்படாத வில், உன்னை நாங்கள் காப்பாற்ற தான் போகிறோம், ஒன்றும் ஆகாதுன்னு உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அப்படியே படுத்துருவான். ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இவனோட கழுத்தில் ஒரு செயின் இருக்கும். இதை பார்த்தோன்னா அதில் பைரட் சிம்பிள் இருக்கும். ஐயோ இவனும் கடல் கொள்ளையந்தான் போல இருக்கு, இவனை பார்த்தா இவங்களே கொண்டுருவாங்க போல இருக்கு, அந்த பதக்கத்தை அவங்க ஒழிச்சு வச்சுப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு பொண்ணு வந்து கனவுலேருந்து எழுந்திக்கிறா. பார்த்தா இவ்வளோ நேரம் அவங்க கண்டதெல்லாம் கனவு தான், இவங்க தான் எலிசபெத், அந்த சின்ன பொண்ணாக இருந்ததோ இவங்க தான். இவங்க உடனே ட்ரா திறந்து அந்த நெக்லஸை தான் எடுத்து பார்ப்பாங்க. இந்த நெக்லஸ் தான் அவங்கள இருந்துச்சுலன்ட்டு அதை கழுத்துலேயும் போட்டுப்பாங்க. உடனே அவங்க அப்பா வருவார், இங்கே பாருமா உனக்காக புது ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னும் போது, என்ன திடீர்னு இவ்வளோ புது ட்ரெஸ்ஸு, ஏதாவது விசேஷம் பண்ணும்போது, ஆமாம் நம்ம தளபதிக்கு இன்றைக்கி உயர்ந்த பதவி கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவர் உன்னை பொண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்றாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு, நானும் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நீ இல்லை சூப்பராக இருக்கும்போது, யாருப்பா இந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சது, இது இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு கத்திக்கிட்டே போட்டு இருப்பா, எனக்கு மூச்செல்லாம் அடைக்குதுன்ட்டு. ஓகேம்மா இந்த ட்ரெஸ் போட்டால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கன்னு அவங்க அப்பா கீழே இறங்கி வருவார். அப்போ வந்து வில்லு வந்து கத்தி செஞ்சு எடுத்துன்னு வருவான். இந்த வில்லு யாருன்னு தெரியுதா, இவன் தான் அந்த சின்ன பையனாக இருந்தவன், கடலில் கண்டுபிடிச்சவன். இவன் வந்து ஒரு பட்டறையில் வேலை செய்கிறான். இந்தாங்க தளபதிக்கு தரதுக்காக நான் கத்தி செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேன்னு கத்தி தரும்போது, ஓகேன்ட்டு அவரை வாங்கி வச்சுப்பாரு. எலிசபெத்தோட அப்பா தான் இந்த கவர்மெண்ட்லேயே மேயர் பதவியில் இருப்பார். எலிசபெத்தை பார்த்தோன்னே எலிசபெத் தான் முதல்ல சொல்லுவா, வில் நீ என் கனவுல வந்தே தெரியுமா நீ நைட்டுன்னும்போது, அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் மேடம்னுவா, என்ன வாங்க போங்கன்னு பேசுகிறேன், என்ன எலிசபெத்னே நீ கூப்பிடலான்னுவா, இல்லை ஒரு கவர்னரோட மகளை நான் எப்படி அப்படி கூப்பிட்றேன்போது, பாத்தியா இந்த பையனுக்கே தேர்து நம்மளோட பதவி திறமையை, நீ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் குறைச்சிக்கிறேன் நம்மளோட தகுதியை அப்படின்ட்டு அவங்க அப்பா கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம தலைவனை கட்டுறாங்கங்க. இங்கே நம்ம தலைவனோட என்ட்ரி தான் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஹீரோட கப்பல் முழுகிட்டு இருக்கு போல இருக்கு. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது கரெக்டாக அவரோட எடுத்து வைக்கிற காலே பாய் மரத்துலேருந்து அந்த கரைக்கு தான் எடுத்து வைப்பார். கரைக்கு எடுத்து வச்சுட்டு கெத்தாக நடந்து போவார். இந்த இடத்துல சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாங்க. அங்கே போனவொடனே கப்பலை நிறுத்துறவர், ஏ இங்கே நீ கப்பலை நிறுத்திட்டு போனோம்னா வெள்ளிக்காசு ஒன்று கொடுக்கணும், உன் பேர் சொல்லணும்போது, இந்தா உனக்கு 3 வெள்ளிக்காசாக வச்சுக்க, என் பேரை மட்டும் கேட்காதுன்னு போது, அப்போது ஓகே தலை காசு நிறைய கொடுத்துட்டல அப்படின்னுவார். இங்கே நம்மளோட ஹீரோ வந்து பெரிய கப்பலை பார்ப்பான். ஓகே அந்த கப்பல் தான் நமக்கு வேணும்னு அங்கே நடந்து போயிட்டுருப்பான். இங்கே வந்து பதவியேற்பு விழா வந்து இங்கே நடந்துட்டுருக்கோம். நம்ம ஹீரோ ரெண்டு பேர் மறைச்சு, இங்கே பாரு நீலாம் இங்கே வரக்கூடாது வெளியாளுங்க, அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு வேணா அங்கே போய் பாருன்னுவான். இல்லை இல்லை நான் சும்மா அந்த கப்பலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன்னும்போது, இந்த கப்பலா இந்த கப்பல் தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமான கப்பல்வான், வேகமான கப்பலா இங்கே பிளாக் பெல்ங்கிற கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் இந்த உலகத்திலே வேகமான கப்பல்னும்போது, ஒருத்தர் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன்னுவான். இன்னொருத்த வந்து முட்டாள்தனமாக வளராத அப்படி ஒரு கப்பலே இல்லைன்னு இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவர் இவங்க ரெண்டு பேரையும் குழப்பி விட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கப்பலுக்குள்ளே ஏறிடுவான். ஏய் நம்மளை பேச வச்சுட்டு அவன் கப்பலுக்குள்ளே போயிட்டான் போடுறான்னு கண்ணை வச்சு மிரட்டி, இங்கே பாரு உனக்கு என்ன தான் வேணும், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து இறங்கி போயிடு, இல்லை சுட்டு கொண்டுறோம்னும்போது, சரி ஓகே நான் உண்மையாக சொல்கிறேன், என்னை ஏமாத்தின என் நண்பனை நான் போய் பிடிக்கணும், இங்கேருந்து இந்த கப்பலை எடுத்துகிட்டு போய் டாட்டு காத்திக்கு போவேன், அங்கேருந்து சில மாலுமிகளை சேர்த்துக்கிட்டு என் நண்பனை எதிர்க்க நான் போவேன்னுவான். டேய் என்னடா உண்மையை டக்குன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம தலைவனுக்கு தான் எந்த பயமும் இல்லையே. அப்படியே கட் பண்ணி இங்கே பதவி ஏற்றுக்கிட்ட தலைவரை காட்டினா இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாரு எலிசபெத்துக்கிட்ட. எலிசபெத்துக்கு இன்னும் மூச்சு அடைக்கிது போல இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னே பேசிகிட்டு இருப்பா.
நான் உன்னை காதலிக்கிறேன் எலிசபெத், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இவர் பேசும்போது எலிசபெத் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டான். என்னன்னு பார்த்தா மூச்சு விட முடியாம எலிசபெத் மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவான். இதுல தான் ஒரு முக்கியமான சீனே நடக்கும், அதாவது கதையோட திருப்பம்சமே இங்கே தான் நடக்கும். எலிசபெத் தண்ணிக்குள்ளே விழும்போது அந்த செயினும் போட்டு தானே இருப்பான், அந்த டாலர்லேருந்து ஒரு சிக்னல் மாதிரி போகும் அந்த தண்ணியிலேருந்து எல்லாருக்கும், யாருக்கு போச்சுன்னு காட்ட மாட்டாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா, அவளை யாராவது காப்பாற்றணுமேனு இவரே கீழே குதிச்சு கரைக்கு தூக்கிட்டு வந்துடுவார். கரைக்கு தூக்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு கிழிச்சு போட்டு இந்த மாதிரி டைட்டான் ட்ரெஸ்லாம் போட்டால் அப்படி தான் இருக்கணும்போது டக்குன்னு செயினை பத்துருவார். இந்த டாலர் எப்படி உன் இடை கிடச்சிதுன்னு நம்ம ஹீரோ பயங்கர ஆச்சரியமாக கேட்கும்போது எல்லா படைத்தளபதிகள்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை சுற்றி வச்சிருவாங்க. உடனே அவர் தான் என்னை காப்பாற்றினார், எதுவும் பண்ணாதீங்கன்னு எலிசபெத் சொல்லுவாங்க. சரி ஓகே உங்கள் பேர் நினும்போது என் பேரா, என் பேரே அப்படின்ட்டு மாற்றி பேரை சொல்லுவார். ஓ அப்படியா, ஒரு கையை கொடுங்க அப்படின்னு கை கேட்பார். சரின்ட்டு நம்ம ஹீரோ கை கொடுத்தோம்னா அவரோட ஷர்ட்டை தூக்கி பார்த்தோன்னா அதில் கண்டுபிடிச்சிரு, அதில் வந்து பீன்ற எழுத்துல வந்து அச்சடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோம், ஓ நீங்கள் தானே ஸ்பேரோ, ஜாக் ஸ்பேரோன்னும்போது ஆமாம் இவன் ஒரு கடல் கொள்ளையும், இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை அரெஸ்ட் பண்ணுங்கள், இவனை தூக்கில் நம்ம போடணுன்ட்டு கூட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட இருக்கிற வெப்பன்லாம் பார்த்தா ஒரு கத்தி, ஒரே ஒரு துப்பாக்கி, அதுலேயும் ஒரே ஒரு குண்டு தான் இருக்குன்னு போது அந்த குண்டு எனக்கு ரொம்ப முக்கியமான குண்டு, அது எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒன்னே நான் கொல்ல தான் போகிறேன் வாண்டு எடுத்துன்னு போகும்போது எலிசபெத் தான் முன்னாடி வந்து நிறுத்துங்க, அவர் என் உயிரியை காப்பாற்றிருக்காரு, அவருக்கு இவ்வளோ தான் மரியாதையான்னு கேட்பா. அவன் செஞ்ச ஒரு நல்லதுக்காக இத்தனை வருஷமாக அவன் செஞ்ச கொள்ளையெல்லாம் இல்லைன்னு ஆகாது, அவனு தண்டனை கொடுத்து அவனு பேசிட்டு இருப்பான். நம்ம ஜாக்ஸ் வேற சும்மாவாக இருப்பார். இவர்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா அவர்கிட்ட எதுவுமே இருக்காதுங்க, ஆனால் அவர்கிட்ட பேச்சு ஒன்று போதும், அந்த செகண்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் யோசிப்பார், ஆனால் வேறு லெவல் ஜீனியஸ். டக்குன்னு ஜாக்ஸ் வேறோ அந்த பொண்ணோட கழுத்தில் ஆன்கேஃபை மாட்டிட்டு என்னை விடுறீங்களா இல்லை இவளை கொண்டுறவான்னு கேட்பான். எல்லாருமே மறந்துடுவாங்க. சரி செல்லம் உன்னுடைய கையாலேயே எடுத்து என்னுடைய டொப்பி என்னுடைய துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னும் போது எலிசபெத் கத்திக்கிட்டே மாட்டுவா, நீ சரியான பொறுக்கி போயடா, உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சேன் பார்த்தியான்னும்போது சாரிம்மா நான் என்ன பண்ணுறது, நான் உன்னை காப்பாற்றின இப்போ நீ என்ன காப்பாற்றுற, பதிலுக்கு பதில் சரியாக போச்சு, இந்தாங்க இவளை நீங்களே வச்சிங்கன்ட்டு அவங்கள்கிட்ட தள்ளி விட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவார். அங்கேருந்து தப்பிச்சு போன ஜாக்குக்கு எங்கே போகிறதோ வழி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாரு. அங்கே போய் வில்லோட பட்டறைக்குள்ள ஒழிஞ்சிப்பார். வில்லும் அப்போ தான் உள்ளே வருவான், உள்ளே வந்தோன்னே யாரோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு கத்தி சண்டை போட்டுன்னு இருப்பான். இதுலேயே வில்லு வந்து ஜாக் மேலே செம்ம டென்ஷன் ஆவா, நீ ஒரு பைரட் தானே, எனக்கு பைரட்ஸ்னாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ எலிசபெத் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்திருக்குன்னு சண்டை போடும்போது டக்குன்னு இதெல்லாம் வேலைக்காகுதுன்னு ஹீரோ கன் எடுத்து நிட்டிடுவார். டி என்னடா கன் எடுக்கிறேன் இதெல்லாம் சீட்டிங்டான்னு போது எனக்கு போட்டின்னு வந்துட்டால் ஜெயிக்கிறது தான் முக்கியம், அதனால தான் நான் கண்ணை எடுத்துடுவான். பார்த்தா டக்குன்னு இப்போ ஒரு குடிகார எழுஞ்சி பாட்டில் வச்சு ஜாக்கோட தலையிலே அடிச்சிருவாரு. ஜாக் மயக்கம் போட உந்துருவான். சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஜாக்கை கைது பண்ணி கூப்பிட்டு போய் பிரிசனில் அடைச்சிருவாங்க. அங்கே இருக்கவங்கலாம் ஒரு நாய்க்குட்டிக்கிட்ட இங்கே வா நாய்க்குட்டி, இங்கே என்ன வா நாய்க்குட்டிடுவாங்க. என்னென்னு பார்த்தா அந்த நாயோட வாயில் தான் சாவியே இருக்கும். ஜாக் வந்து அந்த நாய்கிட்டலாம் கெஞ்சினா எதுவுமே ஆகாதுன்னு எத்தான் உட்காந்துருப்பாரு. அப்படியே நைட்டில் பார்த்தா திடீர்னு ஒரு அமைதி, என்ன இந்த அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தா பிளாக் பேர்ல்ங்கிற கப்பல் வந்து இந்த நகரத்தை தாக்கம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்தோன்னே ஜாக் கண்டுபிடிச்சிருவான், பிளாக் பேர்ல் இங்கேயே வந்துட்டிங்களான்ட்டு. அந்த பிளாக் பேர்லேருந்து ஏகப்பட்ட பேர் இறங்கி ஊரில் எல்லாரையும் போய் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சொட்ட தலையனும் ஒரு ஒத்த கண்ணனும் இருப்பான், அவனுக்கு அந்த ஒத்த கண்ணும் ஒரு கட்டக்கண்ணாக இருக்கும். இவங்க ஸ்ட்ரைட்டாக எலிசபெத்தோட வீட்டுக்கு போய் எலிசபெத்தை தான் பிடிச்சி, இங்கே பாரு எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, அது எங்ககிட்ட ஒழுங்காக கொடுத்துருந்தோன்னு நான் வந்து சமாதானம் பேசுகிறோம் அப்படின்வா. என்னன்னு பார்த்தா பைரேடு என்ன தான் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, சமாதானம்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கொல்லக்கூடாது டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அவனோட கேப்டன்கிட்ட கூட்டின்மே தான் சமாதானம் பேச விடணும். சரி ஓகே சமாதானம்ன்ட்ட வாண்டி இவளையும் கையோட கூப்பிட்டுனா அந்த பிளாக் பேர்ல் கப்பலுக்கு போயிடுவாங்க. இங்கே வில்லு அதை பார்த்தோன்னே, எலிசபெத் உனக்கே பிரச்சனையா, இங்கே நான் வரேன் பாரு அப்படின்னு தைரியமாக எழுந்து சண்டை போட போவான். பார்த்தா கூட்டத்தில் கூட்டமாக ஒருத்த வந்து பாட்டில் பின்னாடி உடச்சி அவனையே மட்டையாக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே ஜாக்கை பார்த்தா பிரச்சனையில் எப்பா என்ன யாராவது அதை காப்பாற்றுக்கடான்ற மாதிரியே துடிச்சிட்டு இருப்பான். அதே டைமில் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ரெண்டு பேர் வருவாங்க கொள்ளக்காரங்க. வந்து ஜாக்கை பார்த்தோன்னா டேய் நீனும் உயிரோட தான் இருக்கியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தீவில் இறக்கி விட்டோம், இன்னும் சாகாமல் உயிரோட தான் இருக்கேன்னும் போது ஆமாம் எனக்கான கணக்கு முடிக்காமல் நான் போகவே மாட்டேன், நல்லா இருக்கான அந்த பார்போசா நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லணும்போது இருந்தாலும் உனக்கு கொழுப்பு அடங்கலை அப்படின்ட்டு டக்குன்னு ஜாக்கோட கழுத்தை பிடிக்க பார்ப்பாங்க. நிலா வெளிச்சத்தில் ஒருத்தனோட கைப்பட்டோன்னே எலும்பு கூட இருக்கும். டேய் நான் எதுவுமே பண்ண வேணாம் போல இருக்கடா, நீங்களே ஏதோ பெருசாக ஆபத்து தேடின மாதிரி தெரியுதுன்னொன்னே உன்னை வந்து கவனிச்சிக்கிறோம் ஜாக், எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஜாக்கு ஆஹா ஏதோ பெருசாக நடந்திருக்கு போல இருக்குன்னு மைண்டு உழைச்சிட்டு இருப்பான். இங்கே எலிசபெத்தை கூப்பிட்டு வந்து அந்த கப்பலில் இறக்கிட்டுருவாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு கேப்டன் நானே என்னையே பார்க்கணும்னியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே எலிசபெத் இங்கே பாரு நீ வந்து இந்த நாட்டை விட்டு இங்கேருந்து போய் ஆகணும், அப்போ தான் உனக்கு இந்த டாலரை தருவேன்வான், இந்த டாலருக்காக நான் இன்னும் இங்கே வரல அப்படின்வான். ஓ அப்படியா, அப்போ இதை நான் தண்ணியில் போட்டுறான்னும் போது பார்போசா முதல்ல போட்டுக்கானுவான், லேசாக அவள் செயினை கீழே இறங்கணும்னு வேணாம் வேணான்னு பார்த்துருவான். இதுலேயே புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு ஒரே டீல் தான், நீ இங்கேருந்து இந்த செயினை எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் இந்த மக்களை யாரையுமே நீ டார்ச்சர் பண்ணாமல் இந்த இடத்த தாக்காமல் கிளம்பி போயிட்டே இருக்கணும்னுவான். சரி ஓகே டீல் ஓகேன்ட்டு அவன் செயினை வாங்கிட்டு சரி கப்பலை திருப்புங்க அப்படின்னுவான். எலிசபெத் டென்ஷனாவா, டேய் என்னை கொண்டு போய் விடுங்கடா, என்னடா கப்பலை திருப்புறீங்கன்னும்போது நான் உன்னோட ஊரை விடுறேன்னு தான் சொன்னேன், உன்னை விடுறேன்னு சொன்னேன்,
ஒரு தடவை எங்கள் கப்பலில் ஏறிட்டால் அதை திரும்பலாம் நாங்கள் இறக்கி விட மாட்டோம் அப்படின்னு எலிசபத்தையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. மறுநாள் விடிஞ்சோடனே வில்லு வேகமாக எலிசபத்தை தான் தேடுவான். கிடைக்கலன்னொன்னே கேப்டன் கிட்ட போய் சொல்லுவான், இங்கே பாருங்கள் எலிசபத்தை வந்து அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னும்போது பிளாக் பெல் கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப வேகமான கப்பல், அது மட்டும் இல்லாமல் அது எந்த திசையில் போகுதுன்னு கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் கேப்டன். உடனே அந்த ரெண்டு பேரும், அப்போ ஜாக்குக்கு அந்த கப்பலை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவன் எங்களை பார்த்த முத நாளே அந்த கப்பலை பற்றி தான் பேசினான்னும் போது வில்லு இதை கெட்டு, அப்போது ஓகே நம்ம ஜாக்கோட உதவி கேட்கலான்னுவான். ஒரு குற்றவாளியோட உதவி கேட்குற அளவுக்கு நான் அவ்வளோ முட்டா இல்லை, நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எலிசபெத் எனக்கு தெரியும், உன்னோட அக்கறையை கொண்டு போய் ஓரமாக போடுறா அப்படின்ட்டு கத்தி விட்ருவான் கேப்டன். அவனை நானே எலிசபெத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும்ட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஜாக் கிட்ட போய், ஜாக் பிளாக் பெல்லை பற்றி உனக்கு தெரியும்லன்னும்போது, அப்படியா அப்படி ஒரு கப்பல் இருக்கா என்னன்னுவான். டேய் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அந்த கப்பலை பற்றி தெரியும்ன்ட்டு, எலிசபெத் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அவங்கள காப்பாற்றணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னுவான். அப்படியா தம்பி, ஃபஸ்ட்டு உன் பேர் நான் சொல்லேன் கேட்கலான்னுவான். என்னோடய பேர் வில் டேர்னர்னுவான். வில் டேர்னரா, ஓகே டேனர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு முதல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்காக எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நின்னும்போது, சரி ஓகே நான் தான் இந்த கதவியை ரெடி பண்ணேன், நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு இவனே ஹெல்ப் பண்ணி இவனை காப்பாற்றிடுவான். அப்புறம் நம்மளோட ஜாக்கும் வில்லும் அங்கேருந்து தப்பிச்சுட்டு வில்லுக்கிட்ட ஜாக் கேட்பான், இங்கே பாரு லாஸ்ட் அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்குறேன், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நீ எந்த லெவலுக்கு முனைப்பாக இருக்கேன்னு நான் தெரிஞ்சிக்கலான்னு கேட்கும்போது, வில் உடனே நான் அவளுக்காக உயிரை கூட தரதுக்கு ரெடியாக இருக்கேன், அவளை காப்பாற்றி ஆகணும்னுவான். அப்போது முடிவை மாற்ற வேணாம், வா முக்கியமான ஒரு வேலை பண்ணணுன்ட்டு ஒரு கப்பலுக்கு வந்து எல்லாருமே கப்பலில் வந்து ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, அந்த கப்பலுக்கு போகலான்னுவான். அந்த கப்பல் கேண்டா போனோம், அந்த கப்பல் இன்னும் ரெடியாகல, ஹாஃப் அன் அவர் ஆகுமே அந்த கப்பல் ரெடியாகணுவான். என் பேச்சை மட்டும் கேட்டு கூடவா, சும்மா தொண்ணை தொண்ணுன்னு அதை நான் சொல்கிறத மட்டும் செய்யின்ட்டு ஜாக் என்ன பண்ணுவான்னா, அந்த கப்பலுக்கு போவாங்க, அந்த கப்பல் வந்து கடலில் கொஞ்சம் தூரம் தள்ளியிருக்கும், எப்படி போவான்னா ஒரு சின்ன போட்டை கவர் பண்ணிட்டு ஆழ்கடலில் நடந்து போவான் பாருங்களேன், கொஞ்சோண்டு ஆக்சிஜனை வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் வில் கேட்பான், நீ என்ன முட்டாளா இல்லை புத்திசாலியா ஜாக்? நம்போது பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரியே இருந்துக்கிட்டு புத்திசாலித்தனமான வேலைகளை செய்கிற வந்தான் நான்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அவர் வழியாக அந்த கப்பலுக்குள்ளே ஏறிட்டு கன் முனையில் மிரட்டி ஒழுங்காக இந்த கப்பலை விட்டு இறங்குங்கன்னுவான். இந்த கப்பலை ரெண்டு பேரால் ஓட்ட முடியாதான்னுவான். எனக்கு அதெல்லாம் தெரியும்டா, என்கிட்டயே நீ சொல்லி தெரியாண்டு, நம்ம தலைவன் அவங்களை சின்ன போட்டில் இறங்கி விட்டு அந்த கப்பலை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா இன்னொரு கப்பலில் வந்து நம்மளோட கேப்டன்லாம் எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கப்பல் தான் இருக்கிறதுலேயே வேகமான கப்பல் வேறு, பிளாக் பெல்க்கு அப்புறம் டெலஸ்கோப் வச்சு பார்த்துருவாங்க என்ன ஜாக் அந்த கப்பலை கடத்துறானா, உடனே இந்த கப்பலை திருப்பி அந்த கப்பல்கிட்ட போங்க, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னுவான். ஓகேன்ட்டு இவங்க வேறு கப்பலை திருப்பிட்டு ஜாக் கிட்ட போவாங்க, டே ஜாக் அத்தனை பேரும் இங்கே வராங்கடா நம்ம உண்டுலாம் பண்ணுறாங்கன்னு போது ஜாக் சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த கப்பல் பாத்துல போயிட்டு உடனே எல்லாருமே அந்த கப்பலுக்குள்ளே போங்க, அந்த கப்பலில் இருக்கிற ஜாக்கை பிடிங்கன்னொன்னே எல்லாருமே அந்த கப்பல் குச்சிருவாங்க. நம்ம ஜாக்கு அப்படியே சைட்லேருந்து ரெண்டு பேரும் வில்லும் ஜாக்கும் அந்த கப்பலை குச்சி அந்த கப்பலை எடுத்துகிட்டு போவாங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும், மிரண்டுருவானுங்க, என்னடா இது ரெடி பண்ணி நம்ம வச்சா இவனுங்க தட்டிட்டு போகிறாங்கன்ட்டு. நம்ம ஜாக்கு எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவாங்க, இவங்க என்ன தான் சுட்டாலும் வேலைக்கே ஆகாது. கூட இருக்கிறவன் அந்த அதிகாரிகிட்ட சொல்லுவான், நான் பார்த்ததுலேயே புத்திசாலியானவன் அவன் தான் போல இருக்கே கடல் கொள்ளையன் நம்பது, அவரும் ஏற்றுப்பாரு ஆமாம் இவன் ரொம்ப புத்திசாலியானவன் தான்னுவான், பார்க்க நமக்கே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது வில்லும் நம்மளோட ஜாக் ஸ்பேரோவும் பேசிக்கிட்டே வருவாங்க. வில்லு கேட்பான் ஜாக் ஸ்பேரோ கிட்ட, இங்கே பாரு என்னோட பேர் சொன்ன பிறகு தான் நீ என் கூட வரேன்னு சம்மதிச்ச, சொல்லி எங்கள் அப்பா உனக்கு தெரியுமான்னு போது, ஆ ரொம்ப நல்ல மனுஷன், உன் ஜாடையிலே தான் இருப்பார் அவர், எங்களுடைய நல்ல ஒரு நண்பன் கூட, கடல் கொள்ளையர் தான் உங்கள் அப்பாவும்போது சம கடுப்பாயிடுவான், என்ன எங்கள் அப்பா கடல் கொள்ளையரா, இருக்க வாய்ப்பே இல்லை சண்டை போடுவான், இங்கே பாரு சின்ன பையா சும்மா என்னுடைய தேவையில்லாத வேலைக்கெலாம் வரக்கூடாதுன்னு போட்டியை வச்சு திருப்பி தொங்க போட்டுருவார். இங்கே பாரு இப்போ நான் டாட்டுகா தீவுக்கு போகிறேன், எலிசபெத்தை கண்டுபிடிக்கணும்னா மூடிட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் செய், இப்போ நமக்கு மாலுமிகளை வேணும், நான் போய் அங்கே தான் கலெக்ட் பண்ணோன்ட்டு அங்கேருந்து அவரை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். வில்லோ வேறு வழி இல்லைன்ட்டு மூடிட்டு இருப்பான். இங்கே டாட்டுகா தீவுக்கு நம்ம ஹீரோ இறங்கினோன்னா ஒருத்த மேலே தண்ணி ஊற்றுவாங்க, யாருன்னா இவன் தான் ஃபஸ்ட்டு சீனில் எலிசபெத் டைப்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, என்னென்னு பார்த்தா இவரே பைரட்ஸ் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தண்ணி ஊற்றினோடனே டே யார் ராய மேலே தண்ணி ஊற்றினோன்னா ஜாக்கை பார்த்துட்டு, ஜாக் இன்னும் சாவலியா, ஆனால் உனக்கு அறிவே இல்லைடா குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க, ஏமலே தண்ணி ஊற்றுற, என் போதை இறங்கிச்சுன்னும்போது உனக்கு மறுபடியும் போதை இறக்கி விட்டதை போதை ஏற்றுறதுக்கு தானே, தண்ணி வாங்கித்தரேன் கூட வரியா அப்படின்னு ஆயிரும், இந்த வந்துட்டா போச்சு அப்படின்னு தண்ணி அடிச்சுட்டே பேசுவான். இங்கே பாரு எனக்கு இப்போ மாலுமிகள் வேணும், அவங்கள வச்சுட்டு பிளாக் பெல்ல தேடி கண்டுபிடிச்சி நான் அதுக்கு மறுபடியும் கேப்டன் ஆகணும்னுவான். இதை கேட்டோன்னே நீ எப்படி ஜாக்கு ரொம்ப முட்டாள்தனமான ஐடியாவெல்லாம் சீக்கிர சீக்கிரமாக போடுறேன், அந்த பிளாக் பெல்ல நெருங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அதை அடையிற அளவுக்கு நம்மகிட்ட தகுதியான பொருள் எதுவுமே இல்லைன்னும்போது, அதை நிற்கிறான்ல அவன் யாருன்னு தெரியல வில் டேர்னர் அப்படின்னும்போது, என்ன டேர்னரோட பையன் அவன்னும்போது, ஆமான்வான் ஜாக் நீ வேறு லெவல், உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லைன்ட்டு இவரே பாராட்டின்னு இருப்பார். அப்படியே கட் பண்ணால் எலிசபெத்துக்கு வந்து பெரிய விருந்தே பார்போசா கொடுத்துட்டு இருப்பான், இவன் தான் பிளாக் பெல் கப்பலோட இப்போதைய கேப்டன், நம்ம ஜாக் ஸ்பேரோ தான் உண்மையான கேப்டனு, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் கேப்டன் ஆகிட்டு இருக்கான் பார்போசா, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு எல்லா சாப்பாடும் கொடுத்துட்டு இருப்பான். உனக்கு என்ன தானா வேணும், அதான் அந்த செயினை எடுத்துட்டு இல்லை என்னை விட்டுற வேண்டியதானுவான், இந்த செயினை பற்றின ரகசியம் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு ஒரு சின்ன கதை பார்போசா சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இது அஸ்டாக் இனத்தாரோட தங்கம், அஸ்டாக் இனங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள், இவங்க வந்து அஸ்டாக்குன்ற ஒரு கடவுளை தான் வழிபட்டு இருப்பாங்க,
இந்த இனத்தாரில் இருக்கிற மக்களை வந்து ஒரு ஸ்பெயின் தளபதி வந்து தாக்கி அவங்ககிட்ட இருந்த தங்கத்தை பறிச்சா, 882 தங்க நாணயங்கள் அதை பறித்து அவங்களுடைய ரத்தத்தாலேயே அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பார்த்து அஷ்ட கடவுள்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. இவன் கடத்திட்டு வந்த தங்கத்தெல்லாம் ஒரு பெட்டகத்தில் போட்டு வச்சான், அந்த தங்கத்தை யாரெல்லாம் திருடுறாங்களோ கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கடுமையான சாபத்தை அந்த கடவுள்கள் கொடுத்தாங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு மரணமே இல்லை, அவங்க கடைசி இருக்க பேயாகவே இருக்கணும். அதே மாதிரி தான் நான் இப்போ பேயாகவே இருக்கேன்னும் போது எலிசபெத் என்ன விளையாடுறியா அப்படின்னு சிரிப்பா, உனக்கு விளையாட்டாக இருக்குல்ல, நாங்கள் அந்த நகையை கொள்ளையடிச்சிட்டு வந்து பயங்கரமாக செலவு பண்ணோம், குடி கும்மாளம் கூத்துண்டி எல்லாமே அடித்தோம், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு தாகமே அடங்கலை, நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு நிறையல, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பழரசம் சாப்பிட்டாலும் எங்களுக்கு அதை சுவைக்கவே முடியல, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுது, நாங்கள் அந்த சாபத்துக்கு ஆளாயிட்டோன்றது அப்படின்வா. இதெல்லாம் நம்ப முடியாதான்னும் போது நீ இதை நம்பி தான் ஆகணும்னு பார்போசா ரொம்ப பக்கத்தில் கோபமாக வருவான். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து எலிசபெத் பார்போசா நீங்களே குத்திட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவா. வெளியே போய் பார்த்தா தாங்க இவளுக்கு வேற லெவலில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருமே பேய்களாக இருப்பாங்க பாருங்களேன், மறண்டுருவா. இவ பயந்து அப்படி இப்படின் ஓடிட்டு இருக்கும்போது இவனுங்க தூக்கி தூக்கி போட்டு இவளை பயம் ஊத்திட்டு கடைசியாக பார்போசாயிட்டே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. பார்த்தல்ல, எங்களுடைய உண்மையான உருவம் நிலா வெளிச்சத்தில் மட்டும்தான் தெரியும், எங்களுடைய சாபத்தை தீக்க நீ வேணும், முக்கியமாக உன்னோட ரத்தம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவளை உள்ளே அடைச்சி போட்டு ஜூஸை குடிப்பான் பாருங்களேன், அப்படியே எலும்பு குண்டு வழியாக வலிச்சு போயிட்டு இருக்கோம். போ இவளை அடைச்சி வைங்க அப்படின்ட்டு அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டா, கப்பலை வேகமாக எடுங்க அப்படின்னு கத்துவான். உடனே இவங்க எல்லாம் கப்பலை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜாக் டீமுக்கு ஒரு டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்களேன், செம ஃபன்னாக இருக்கும். என்னடா ஒரு வயசானது, ஒரு செத்தது, ஒரு குட்டது, ஒரு பொண்ணு வேற, இதில் வேற ஒருத்தனுக்கு நாக்கு வெட்டியிருக்கு, என்னடா இவன் பேச மாட்டானா, எஸ் கேப்டன் கூட சொல்ல மாட்டேறான்னு போது இவன் நாக்கு வெட்டிட்டாங்க, இவனோட கிளி இவனுக்கு பதிலாக பேசும் அப்படின்வான். கிளி தான் எஸ் சார்னுவாங்க. ஓ இது வேறையா, நல்ல டீமு, சரி ஓகே புறப்படலாம் அப்படின்ட்டு இந்த டீமை கூப்பிட்டுனே அந்த கப்பலை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த கப்பலில் சரியான புயல் வரும், நம்ம எப்படி தான் போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜாக் தான் காம்பஸ் வச்சுட்டு இப்படி போங்க அப்படி போங்க பண்ணுவான். இதை பார்த்தோன்னே வில் அந்த காம்பஸில் வடக்கு திசையே காட்ட முடியுது, எப்படி ஜாக் அந்த காம்பஸ் வச்சு திசையை சொல்லிட்டு இருக்கான்ட்டு வில் வந்து நம்ம ஜாக் கூட இருக்கிறவர்கிட்ட கேட்பான். உடனே அவர் தான் சொல்வார், அந்த காம்பஸை பற்றி நீ என்ன நினைக்கிற, அது ஒரு சக்தி வாய்ந்த காம்பஸ், அதில் வடக்கு திசை காட்டாது என்னவோ உண்மைதான், ஆனால் அதில் எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கான திசையவே அந்த காம்பஸ் காட்டோம்னு இவன் சொல்லுவான். இது கேட்டோன்னா வில்லே ஆச்சரியப்படுவான், அந்த மாதிரி ஒரு காம்பஸ் அதுன்ட்டு. ஒரு வழியாக பிளாக் பல் கப்பல் வந்து அந்த கல்லறை தீவு பக்கத்தில் வந்துடும், எலிசபெத்தையும் அந்த கல்லறை தீவுக்குள்ளே கூப்பிட்டுனு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஜாக்கோ வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடும் அந்த கல்லறை தீவு பக்கத்தில். அப்போ தான் வில் கேட்பான் அவர்கிட்ட, ஆமாம் ஜாக்குக்கு எப்படி இப்பேற்பட்ட திசை மணி கிடச்சிதுன்னும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பிளாக் பல்லோட கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தாண்டி இப்போ தான் வில்லுகிட்ட உண்மையாக சொல்லுவான். வில்லு என்ன உண்மையா, இது என்கிட்ட ஜாக் சொன்னதே இல்லைன்னும்போது ஜாக் இப்போ கொஞ்ச நாளாகவே அமைதியாயிட்டான். ஏன்னா பார்போசாவும் அவனும் சேர்ந்து கல்லறை தீவுலேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு நைட் அவங்களுக்குள்ளே தங்கத்தை பிரிக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜாக் ஸ்பேரோ எனக்கு சரிசமமாக பாதி வேணும்னு கேட்டால் அதுக்கு பார்போசா ஒத்துக்கவில்லை. அன்னைக்கு நடுராத்திரியே பார்போசா எல்லா டீம் மெம்பர்ஸையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு ஜாக்கை நடுராத்திரி ஒரு தீவில் இறக்கி விட்டு போயிட்டான். அப்படி இறக்கும்போது பைரட்டோட ரூல்ஸ் படி ஒரு துப்பாக்கி அதில் ஒரே ஒரு குண்டு போட்டு தரணும், எதுக்குன்னா அந்த தீவில் அவங்களுக்கு வாழ வழி இல்லாமல் அந்த துப்பாக்கியெல்லாம் அவங்க நெத்திலேயே சுட்டுட்டு அவங்க சாகணுன்ட்டு. ஆனால் நம்ம ஜாக் வந்து அந்த கன்னை பத்திரமாக வச்சுக்கிட்டான், 10 வருஷமாக அவனோட ஃப்ரெண்டை தேடி அவனுக்காகவே அந்த குண்டையை அவன் வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான் வில்லு ஆச்சரியமாக பார்ப்பான், பா ஜாக் இவ்வளோ பெரிய ஆளா, அது மட்டும் இல்லாமல் துரோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி வில்லு யோசிச்சுட்டு இருப்பான். ஓகே வில், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், நீ மட்டும் தான் என் கூட வர, நீங்களாம் இங்கே இருங்கன்னுவான். அப்போது நீ வரலன்னா என்ன பண்ணுறது ஜாக்குன்னு கேட்பாங்க. நான் வரலன்னா நம்மளுடைய சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை பண்ணிடுங்கன்ட்டு ஜாக்கு வந்து வில்லை கூப்பிட்டுன்னு போயிட்டு இருப்பான். எலிசபெத்தை ஒரு வழியாக அங்கே கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த பெட்டகத்தில் 781 காயின்ஸ் ஏற்கனவே இருக்குது, எலிசபெத்துக்கிட்ட இருக்கிறது தான் 782 காயின், இதுக்குள்ளே போட்டால் எங்களோட சாபமே தீந்துரும் போது எத்து சீன்லேயே நம்ம ஜாக்கும் வில்லும் வந்துட்டு இருப்பாங்க. வில் தான் கேட்பான், ஆமாம் சட்டப்படி செஞ்சுருங்க, நீ என்ன சட்டப்படின்னு கேட்பான். சட்டப்படினா நாங்கள் இந்த மாதிரி கேப்டன் யாராவது வெளியே போயிட்டோன்னா கப்பலுக்கு வரதுக்கு தாமதமாகச்சுன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸை அந்த கப்பலை எடுத்துகிட்டு போயிடலாம் கேப்டன் விட்டுட்டு, அதுதான் ரூல்ஸ்ன்னு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். டக்குன்னு ஜாக்கும் வில்லும் வந்து எலிசபெத்தை பார்த்துட்டு ஒரு கல் பின்னாடி ஒழிஞ்சு பார்போசா பேசுறதை கேட்டுருப்பாங்க. பார்போசா ஒரு ஸ்பீச்சே கொடுத்துட்டு இருப்பான், 10 வருஷமாக தொடர்ந்து நம்ம பசியும் பட்டியுமா அழிஞ்சிட்டு இருப்போம், ஆவிகளா இந்த நாள் நமக்கு இனிய நாள், இவளோட ரத்தத்தை காணிக்கையாக கொடுத்து நம்மளுடைய சாபத்துலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோன்னுவா. இதை பார்த்துட்டு வில்லு கொந்தளிச்சுட்டு இருப்பான், டே இருடா இவ்வளோ தூரம் வந்துட்ட காரியத்துக்கு எடுத்துறாதரா, நான் பார்த்துக்கிறேன் ஜாக் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே ஜாக் இருடான்னு முன்னாடி போகும்போது வில்லு பின்னாடியே வந்து கட்டையால் அடிச்சுட்டு, உன்னை நம்புற மாதிரி இல்லை ஜாக், உன்னோடைய கப்பலுக்காக நீ என்னையே பணைய வச்சாலும் வைப்பேன், நானே போய் எலிசபெத்தை காப்பாற்றுறேன்னுவான். இங்கே பார்த்தா பார்போசா எலிசபெத் கையில் அந்த காயினை வச்சுட்டு கையை கிழிச்சிருவான், அவ்வளோதான் ரத்த காணிக்கன்னுவான், ஏன்னா அவ்வளோதான் நானுவான், அவ்வளோதான் நீ என்ன பெருசாக எதிர்பார்த்தியான்னு காயினை கீழே போட்டுருவான். எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும் இவன் என்னை கொன்றுவான் லெவலுக்கு நினச்சிட்டு வந்திருப்பா, என்ன எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வச்சுப்பாங்க. இப்போ சாபம் போயிடுச்சா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு போது பார்போசா டக்குன்னு ஒரு கன் எடுத்து ஒருத்தனை சுட்டுருவான், பார்த்தா அவன் செத்தே இருக்க மாட்டான்.
என்ன நான் சாவல, அப்போ இன்னும் நம்மளுடைய சாபம் போகலையா அப்படின்ட்டு எல்லாருமே கோவப்படுவாங்க. இப்போதான் பார்போசாக்கே ஒரு உண்மை தெரியும். அப்போ நீ டனரோட வாரிசு இல்லையா அப்படின்ட்டு எலிசபெத்தை கழுத்தாமட்டில ஒரு போடு போட்டு கீழே தள்ளி விட்டுருவான். எலிசபெத் இதே டைம்ல அதுலேருந்து ஒரு காயினியை எடுத்து இப்படி தான் கீழே விழுந்துருவா. கீழே விழுந்த இடத்துல பார்த்தா நம்மளோட வில்லு நீச்சல் அடிச்சுட்டு வந்து எலிசபெத் கம்முனரு அப்படின்ட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவா. இங்கே பார்த்தா பார்போசா டீம்ல இருக்கிற எல்லாருமே பார்போசாக்கு எதிரிடுவாங்க. நீ தான் டர்னரை மட்டும் அணி கொல்லாமல் இருந்திருந்தா அவனோட ரத்தத்தை வச்சு நம்ம எப்போவுமே பழையபடியாக இருக்கலாம், நீ எங்களுக்கு கேப்டனாக இருக்கவே தகுதி இல்லைன்னு சண்டைக்கு வரும்போது இதை வந்து பார்போசாவும் எதிர்த்து நிற்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு காயினும் இருக்காது, எலிசபெத்தும் இருக்க மாட்டான். அவள் தப்பிச்சு போயிட்டான், முட்டாளுங்களா, ஃபஸ்ட்டு அவளை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம்னு கத்துனோன்னே எல்லாருமே ஓகே ஓகேன்னு அவளை போய் தேடிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜாக்கு மயக்கத்துலேருந்து ஏஞ்சி என்ன நடக்குது அப்படின்ட்டு வெளியே ஓடி போக பார்த்தா எல்லாருமே நம்ம ஜாக்கை சுற்றி ஒழைச்சிருவாங்க. அப்போவும் ஒரு தடையில் அடிப்பட்ட மயக்கத்துலேயே சா சா சான்வா, என்ன சாசான்றான்னு எல்லாருமே டவுட்டில். இவனை சுட்டி போவே கொள்ளலான்ட்டு அந்த மொட்டை டென்ஷன் ஆவான். டக்குன்னு ஒல்லிக்குச்சு, இல்லை சமாதானம் நான் சொல்ல வரேன்னுவான். ஆ ஆ அதே தான் சமாதானம் சமாதானம்னுவான். அட ஒட்டக்குச்சி, நீ மட்டும் அவன் சமாதானம்னு அவனுக்கு எடுத்து கொடுக்காம இருந்தா நான் இன்னத்தை அவனை கொண்டு இருப்பேன்டா அப்படின்வான். என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடற்கொள்ளர்கள் ரூல்ஸ் படி சமாதானம்னா கேப்டன் கிட்ட தான் கூப்பிடுவாங்க. இங்கே எலிசபெத்தை வந்து நம்ம வில்லு கூப்பிட்டு வந்துடுவான், கப்பலுக்கு கூப்பிட்டு வந்து மாலுமிகள் கிட்டலாம் போய் சொல்லிடுவான். என்னென்னா ஜாக் வந்து அங்கேயே மாட்டிக்கிட்டான், நம்மளை தப்பிச்சு போக சொன்னான்னு போது இவங்களும் ஏற்கனவே வர நான் லேட் ஆச்சுன்னா போங்கன்னு தானே சொல்லிட்டு வந்தான். சரி ஓகே கப்பலை திருப்புங்க நம்ம ஜாக் இல்லாமலே கிளம்பிடலான்ட்டு எல்லாருமே ஜாக்கை விட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து ஜாக் வந்து நம்ம பார்போசாகிட்ட பேசிகிட்டு இருப்பான். டே எப்படி தானே நீ அந்த தீவுலேருந்து தப்பிச்சான்னு கேட்போது, அதெல்லாம் ரகசியம் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் உனக்கு தேவையான ஒன்று எனக்கு தெரியணுமா என்ன, ஆனால் இப்போ எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, உன்னை கொள்றது தான் எங்கள் வேலைன்னுவா அப்படின்னு ஜாக் சொல்லுவான். அந்த பொண்ணோட ரத்தத்தை விட்டு கூட உங்கள் சாபம் தீரலன்னு அப்படின்வான். அப்போது உனக்கு தெரியும் யாரோட ரத்தத்தை விட்டால் எங்கள் சாபம் போவோம் அப்படி தானே அப்படின்வான். அது தெரிஞ்சதுனால தானே நான் இங்கே வந்திருக்கேன்னு நம்ம தலைவன் கெத்தா சொல்லுவான் பாருங்களேன். வேற லெவலில் இருக்கும் எனக்கே, என்னம்மா டீல் பண்ணுறான், எந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாலும் அந்த செகண்டில் யோசிச்சு பேசுகிறது தான் நம்ம தலைவன். அடுத்த சீன்லேயே நம்ம எலிசபெத்தையும் வில்லியும் காட்டுவாங்க. எலிசபெத் வந்து வில்லுக்கு கையில் கட்டு போட்டுனேன், அந்த ஜாக் எவ்வளோ மோசமானவன், உன்னை பணைய வச்சு அவன் கப்பலையும் எடுத்துக்கலான்னு பார்த்தால அப்படின்னும்போது ஆமாம் உண்மைதான் அப்படின்ட்டு வில்லு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம எலிசபெத் வந்து அந்த செயினை எடுத்து காட்டுவான். செயினை பார்த்தோன்னே இது எப்படி உன்கிட்ட கிடச்சிது, இந்த எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு அமுச்சு விட்டதுன்னுவா, அன்றைக்கி உன்னை காப்பாற்றும் போது இது உன் கழுத்தில் இருந்துச்சு, இதை பார்த்தா உன்னையும் கடல் கொள்ளக்காரங்க நினச்சிருவாங்க தான் நான் எடுத்துட்டேன்னுவா. இதை பார்த்தோன்னதான் வில்லு இன்னும் புரிஞ்சுப்பான், ஓகே எங்கள் அப்பா கடல் கொள்ளக்காரர் தான் அப்படின்ற மாதிரி வில்லும் ஒத்துப்பான். இந்த சீன்லேயே நம்மளோட ஹீரோ வந்து பார்போசாட்ட டீலிங் பேசிகிட்டு இருப்பான். சொல்லு இப்போ யாரோட ரத்தத்தை விட்டால் எங்கள் சாபம் தீரணும் போது ஹீரோ சொல்வான், ஸோ சிம்பிள் எனக்கு என்னுடைய பிளாக் பெல்ல கொடுத்துட்டு சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் ஒரு தீவுக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த தீவில் உங்கள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நான் பாதி இதரம் போயிட்டு அங்கேயே தான் அவனோட பேரை சத்தமாக கத்திட்டு போயிடுவேன் அப்படின்வான். ஆ நல்லா காதில் பூசு தெரிய, நீ கப்பல் எடுத்துகிட்டு போகும்போது கத்தியும் போயிட சொல்லிட்டு போயிடுவேன், நாங்களாம் இங்கே கடந்து சாவணுமா அப்படின்போது உனக்கு வேறு வழி இல்லை பார்போசா அப்படின்ட்டு ஒரு ஆப்பிளை உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இவன் ஆப்பிள் சாப்பிட்ணுன்ட்டு பார்போசாவுக்கு ரொம்ப ஆசை, அவனுக்கு தான் டேஸ்ட்டே தெரியாது. நம்ம தலையில் சாப்பிட்டுக்கிட்டே என்ன டீல் ஓகேன்னும்போது எல்லாம் என் நேரம்டான்ற மாதிரி பார்போசா வச்சுட்டு இருப்பான். அப்போ பார்போசாகிட்ட வேலை செய்கிறவன், சார் அந்த கப்பல் நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சு, நம்ம போய் அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்துடலான்னும்போது அவ்வளோதானே ஓகே போகலாமே அப்படின்ட்டு பார்போசா வேகமாக போய் அவனோட டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஜாக்கு தங்குடுகள்னு ஓடி வந்து ஐயோ காரியமே கெட்டு போயிருமேன்ட்டு, இங்கே பார் பார்போசா நீங்கள் ஒரு வெள்ளக்கொடியை பறக்க விடு, நான் இங்கே போய் உனக்கு சார்பாக இங்கே பேசி அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே ஆனுவான். நீ இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஜாக், இதே முட்டாள்தனமான வேலையால் தான் உன் கப்பல் நீ இழந்த, ஓகே இவனை போய் குண்டுக்குள்ளே அடைச்சி வைங்க, அந்த பதக்கத்தை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும், கப்பலை வேகமாக அழுத்துங்கன்னுவான். கப்பல் அந்த கப்பலை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கோம், இவங்களுக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அப்போ தான் வில்லு வந்து ஒரு ஐடியா சொல்லுவான், நம்ம இப்படியே போயிட்டே இருந்தால் அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம அவங்கள தாக்கி தான் ஆகணும், கப்பலை அவங்களுக்கு நேராக திருப்புங்க நங்கூரத்தை போட்டு அவங்கள நம்ம தாக்கலான்னு. ஆனால் பீரங்கு மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட குண்டுகள் இல்லைன்னும்போது அப்போ கிடைக்கிற எல்லா பொருளையும் திணிங்க, ஸ்பூனு ஆணி எதுவுமே விடாதீங்கன்னொன்னே அந்த ஜாக்கு கூட இருக்கிறவங்க போய் யோசிச்சுட்டு ஜாக்கு இப்போ இங்கே இருந்திருந்தாலும் இதே யோசனையை தான் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு சீக்கிரமாக கப்பலை திருப்புங்கன்ட்டு கப்பலில் வந்து பீரங்கிக்குள்ளே ஸ்பூனு எது எதையோ போட்டு லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கப்பலுக்கு நேராக போயிட்டு ஓகே தாக்கலாம் அப்படின்ட்டு கப்பலை பயங்கரமாக தாக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஜாக் வந்து அந்த கப்பலுக்கு பார்த்துறானோ இல்லையோ, அவனை கூண்டில் அடிச்சு வச்சிருக்க கப்பலில் அடிப்படுறது பார்த்து ஐயோ என் உசுரான பிளாக் கோலை போட்டு தாக்குறானுங்களே, டே கொஞ்சம் கம்முடு இருக்கடா என் கப்பலை உடைக்காதீங்கடான்னு புலம்பிட்டு இருப்பார் நம்ம தலைவர். இங்கே வந்து இவங்க பயங்கரமாக தாக்குதல் நடத்தி அந்த கப்பலையே உடச்சிருவாங்க. அவங்க எதுக்கு தானே இங்கே வந்திருக்காங்கன்ட்டு எதுவுமே புரியலன்ட்டு ஜாக் ஸ்பேரோட க்ரூ கம்பலில் இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது வில் கண்டுபிடிச்சிருவான் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. எனக்கு தெரியும் அந்த பதக்கம் அப்படின்ட்டு அந்த பதக்கம் வந்து கப்பலில் கீழே தான் வச்சுருப்பாங்க, அதை போய் வில்லு எடுக்க போகலான்னு போனால் அந்த கப்பல் தாக்குன தாக்கத்தில் வந்து
ஏகப்பட்ட மரக்கட்டைகள்லாம் அவன் மேலே ஊந்துட்டு அவன் மேலே ஏற முடியாமல் போயிடும். அப்புறமா பிளாக்மெயில் இருக்கிற எல்லாருமே வந்து இவங்க எல்லாரையும் பிளாக்மெயிலுக்கு கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த கப்பலையும் மொத்தமாக வெடி போட்டு தகர்த்துருவாங்க. எலிசபெத் அவ்வளோதான் வில்லு செத்துட்டாம்பளருன்னு கத்துவான், நீ ஒரு கொலகார பாவிடன்ட்டு. இங்கே பார், போன தடவை ஏதோ உன் மூலமாக பயன் இருக்குன்றதுனால தான் உன்னை சும்மா விட்டேன். இப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்காக கம்முன்னு ரெண்டு பார்போசா மிரட்டினவுடனே எலிசபெத் கம்முன் ஆயிடுவா. அடுத்த செகண்ட் பார்த்தா வில்லு செத்துருக்க மாட்டான், நீச்சல் அடிச்சா அந்த கப்பல் ஏறிட்டு நிறுத்துங்க, எலிசபெத் ஏதாவது பண்ணிங்களா உங்களை கொண்டுருவன் கண்ணை வச்சு மிரட்டுவான். டே தம்பி, நாங்களாம் சாகவே மாட்டேன்டா, அது உனக்கு தெரியாதான்னு பார்போசா சொன்னோடனே. அப்போ நீங்கள் சாக மாட்டீங்களா என்ன, என்னென்னே சுட்டுட்டு செத்துறேன் கண்ணை வந்து அவன் கழுத்தாண்ட வைப்பான். உடனே பார்போசா ஜாக்க பார்ப்பான், அப்பாவே பையங்க அவன் அப்படிதான் முட்டா பையன் விட்டுருங்கணுமா ஜாக்கு, நீ யார் சொல்லுன்னு பார்போசா கேட்கணும்னா ஜாக் வந்து அவன் என் ஒன்று விட்டா சித்தப்பா பையனுமா, நான் தான் வில்ட்டானார் அப்படின்ட்டு வில்லு வந்து அவனோட பேர் சொல்லிடுவான். ஆஹா சொதப்பிட்டானே எல்லாத்தையும் ஜாக் புலம்பிட்டு போய் வரமானின்ட்டுருவான். இங்கே வந்து ஓகே இப்போ உனக்கு என்னதான் டீலிங் வேணும்னும் போது, ஸோ சிம்பிள், நீ எலிசபெத்தை உயிரோடு விட்டுருணும், அதுக்கப்புறம் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் போது ஜாக்கு டே என்னையை கை காட்டுறா என்னையை சொல்கிறான்னு போது, அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்களே உயிரோட விட்டுணுன்னுவான். ஜாக்கு இப்பயாவது என்ன சொல்கிறான்னுவா, ஜாக் அவன் சொல்லவே மாட்டான், நீ எல்லாம் அப்படின்ட்டு ஜாக் கம்முன் ஆயிடுவான். ஓகே விட்டுறேன்ட்டு நம்ம வில்ல பிடிச்சி வச்சிருவான். டே எலிசபெத்தை விடுறேன் நீடான்னு போது விட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு தீவாண்டு எத்தனை பேர் இறக்கி விடுவான். உயிரோட விடுறேன்னு தான் சொன்னேன், அவரை சேஃபான இறக்கி விடுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு அந்த தீவாண்டு இறக்கும் போது ஜாக்கையும் கூட சேர்ந்து இறக்கி விட்டுருவாங்க. நீ ஏன் இறங்கி போயிடு ஜாக் அப்படின்ட்டு இன்னும் சொல்லணும்னா அந்த தீவு பக்கத்துலலாம் இறக்கி விட மாட்டாங்க, நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இறக்கி விடுவாங்க. ஜாக்கை இறக்கி விடும்போது ஜாக் கேட்பான், டேய் போன தடவை ஒரு துப்பாக்கி கொடுத்தி அது எங்கடா அதையாவது குடுறான்னும்போது, ஆ ஓகே தரேன்ட்டு ஒரு துப்பாக்கி தருவான். இப்போது ரெண்டாவது ஒரு பொண்ணு இறங்கியிருக்கா, அவளுக்கும் சேர்த்து ஒரு துப்பாக்கி தரலான்னுவா. இல்லை இது உனக்கான டாஸ்க், இந்த துப்பாக்கி வச்சு நீ சாவுறியோ இல்லை அவளை சாவடிக்கிறியோ ஏதாவது பண்ணிட்டு போடான்ட்டு ஜாக்கை குதிக்க சொல்கிறாங்க. ஜாக்கும் ஓகேன்னு குதிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன, ஜாக்கும் எலிசபெத்தும் அந்த தீவுக்கு போயிடுவாங்க. ஜாக்கு ஒரு மரத்தாண்டு போய் ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு நடந்து போயிட்டுருப்பான். ஜாக் நம்ம இங்கேயும் தப்பிச்சு போயே ஆகணும், நீ ஏற்கனவே இந்த தீவுலேருந்து தப்பிச்சு போயிருக்க, எப்படி தப்பிச்சு போயிருக்க சொல்லணும் போது, ஓ அதுவா இரு சொல்கிறடி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் சொல்லி தொலைன்னும் போது என்ன சொல்லுவானா, இந்த தீவில் வந்து சரக்கு கடத்துறவங்க நிறைய பேர் சரக்கு பதுக்கி வைக்க தான் வருவாங்களா, இங்கே சரக்கு பதுக்கி வைக்க வந்தவங்ககிட்டருந்து நான் உதவிக்கிட்டு தப்பிச்சு போனேன் அவ்வளோதான்வான். டேய் நீ இன்னெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ சப்பையாக தப்பிச்சிட்டாடா பில்டப் பண்ணிட்டு இருக்கணும்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் தப்பிச்சு வந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டே சொல்லலை, அவங்க போய் என்னென்னவோ பேசினா அதுக்கு நானா பொறுப்புன்ட்டு ஒரு டோர் மாதிரி தரப்பான், ஸ்டெப் வச்சு நடந்து போயிருப்பான்ல அது வந்து அளக்கிறதுக்கு தான், அங்கே பார்த்தா ரம் இருக்கும், அப்பா நமக்கு சரக்கு இருக்குது யாராவது வர வரைக்கும் சரக்கு அடிக்க வேண்டியது தான், எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே வரமாட்டாங்க ஏன்னா சரக்கோட அளவும் குறைஞ்சிருக்கு, அவங்களாம் இந்நேரத்துக்கு போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சிருப்பான் எலிசபெத்தும். சரி இவன் கூட இப்போதைக்கு இவன் வழிக்கு போய் தான் நம்ம கரெக்ட் பண்ணோன்ட்டு எலிசபெத்தை இவன் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருப்பா ஜாலியாக இருக்கிற மாதிரியே. இங்கே ஜாக் சரக்கு அடிச்சு மட்டே ஆயிடுவான். எலிசபெத் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா கல்ல ஏஞ்சிக்கும் போது ஜாக்கு என்ன வானெல்லாம் கருகருன்னு இருக்குன்னு ஏஞ்சி பார்த்தா இவ அடியில் இருக்க மொத்த ரம்மியும் போட்டு ட்ரம்மு மரங்கிறோன்னு எல்லாத்தையும் கொளுத்தி விடுவான். அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க, எல்லா சரக்கையும் போட்டு கொளுத்திட்டியா, எதடி போட்டு கொளுத்துதுன்னு போது சரக்கை தானுவா, சரக்கா எவ்வளோ மதிப்பான விஷயம் தெரியுமா, இந்த காட்டில் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், இங்கே சரக்கு கிடச்சிருக்கா அதை கொளுத்திருக்க அப்படின்வா. இங்கே பாரு இதை கொளுத்துனாதான் யாராவது வந்து நம்மளை கண்டுபிடிச்சி காப்பாற்றுவாங்கன்னு போது, போடி லூசு நீ ஓ வழியில் போ நான் என் வழியில் போகிறேன், இங்கே ஏதாவது முட்டா பையன் வந்து நம்ம காப்பாற்றுவாங்களா இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது அங்கே ஒரு கவர்மெண்ட் கப்பல் வரும். ஆஹா இவன் நினச்ச மாதிரி முட்டா பசங்க வந்துட்டாங்கன்னுவா. என்னன்னு பார்த்தா இவளோட அப்பா அம்மா அந்த சோல்ஜர் தான் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் நான் ஜாக்கை கைது பண்ணுறாங்க மறுபடியும். ஓகே வாங்க நம்ம போகலான்னும் போது எலிசபெத் ஒன்று வில்ல நம்ம காப்பாற்றி ஆகணும், வில்ல அவங்ககிட்ட இருக்கான்னும் போது வில்லை காப்பாற்றுறதுல நமக்கு தேவையில்லாத வேலை, அவன் ஒரு கொல்லப்பட்டறையில் வேலை பார்க்குறவன், அவனை காப்பாற்றுறது நம்ம வேலை இல்லைன்னு எலிசபெத்தோட அப்பா ரொம்ப கோமா பேசிகிட்டு இருப்பார். எலிசபெத் டக்குன்னு அந்த உயர் அதிகாரியை பார்த்துட்டு நீங்கள் அவனை காப்பாற்றினீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு டீலிங் போட்டுருவா. இதை கேட்டோன்னா அவர் மனசு கொஞ்சம் மாறிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, நம்ம திறமையும் கொஞ்சம் காமிச்சு எக்ஸ்ட்ரா பிட்டை போடுவோன்ட்டு, கேப்டன் நடந்த சண்டையில் பிளாக்மெயில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம இப்போ போனோம்னா வேகமாக போய் அதை பிடிச்சிடலாம், இந்த உலகத்திலேயே வேகமான கப்பல் பிளாக்மெயில் மட்டும்தான், இது அந்த உலகத்துக்கே தெரியும், அந்த கப்பலை அதுவும் உங்களுடைய தலைமையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் பதவி பேர் எங்கேயோ போயிடணும் போது ஓகேன்னு அந்த அரசாங்க அதிகாரியும் ஒத்துக்கிட்டு நம்ம ஜாக் கூட சேர்ந்து அந்த கல்லறை தீவுக்கு வந்துட்டு இருப்பான். இதே டைமில் பிளாக்மெயில் கப்பலில் காமிச்சா நம்ம வில்டானரு க்ரூ மெம்பர்ஷிப் எல்லாரையும் கைது பண்ணி வச்சுருப்பாங்களே, அப்போ தான் வில்டானர் கேட்பான், எங்கள் அப்பா டர்னரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், டர்னர் பூட்ஸை பற்றினும் போது டர்னர் ரொம்ப நல்லவர் தான், சட்டத்தை ரொம்ப மதித்து நடந்துக்கிறவர், அவர் ஜாக்கை பாதி வழியிலே இறக்கி விட்டதை நினச்சி ரொம்ப கோவப்பட்டார், எங்களை கத்துனார், நீங்கள் சட்டத்தை மீறிட்டீங்கன்ட்டு அந்த கோவத்தில் தான் ஒரு பதக்கத்தை உனக்காமிச்சு வச்சார், அதனால 10 வருஷமாக எங்களுடைய சாபம் தீராமலேயே போயிடுச்சு, ஆனால் இப்போதான் நீ எங்ககிட்ட கிடச்சிட்டல, இதுக்கப்புறம் எங்கள் சாபம் தீர்ந்துடும்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதுலேருந்தே தெரிந்து டர்னர் வந்து ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் கொண்டுட்டுருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே. சரி ஓகே கைதியை கூப்பிடுவாங்கன்ட்டு நம்ம பர்பஸை வந்து சாவி கொடுப்பான் இவனுங்க ரெண்டு பேர்கிட்டையும். அடுத்த சீன்லேயே ஜாக்கு இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் பிளாக்மெயில் கப்பலை பார்த்துட்டு அதான் பிளாக்மெயில் கப்பலானுவான். ஆமாம் அதே தான்,
நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கப்பல்ல போய் ரெடியா இருங்க, நான் முதல்ல உள்ள போறேன். உள்ள போய் அவங்க கிட்ட பேசி எப்படியாவது வெளியே அமிச்சு வைக்கிறேன். உங்க பீரங்கிகளை வச்சு அவங்க தாக்கி அந்த கப்பலையும் கைப்பற்றிடுங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னுவான். சரி ஓகே, உள்ள போய் உங்க கிறுக்குத்தனத்தை காமிச்சு அவங்க கூட சேர்ந்துட மாட்டேலன்னுவான். உங்களுக்கு தெரியல இந்த ஜாக் ஸ்பாரோ சொன்னதை தான் செய்வான். ஓகேவா, நான் போய் பார்த்துக்கிறேன், தனியாக ஒரு கப்பல் எடுத்து போயிட்டு இருப்பான். அதே செகண்டில் பார்த்தா நம்மளுடைய எலிசபெத்தை போட்டு ரூம்குள்ளே அடைச்சி வைப்பாங்க. எலிசபெத் கத்திட்டு இருப்பாள், அவங்களுக்கு அந்த ஜாக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்க ஒரு ஏமாத்துக்காரன், இவனுங்க யாரையுமே கொல்ல முடியாது, அவனுங்கெல்லாம் பேய்ங்கன்னு கத்துவாங்க, ஆனால் யாருக்குமே கேட்காது. எலிசபெத் சே நான் பண்ண வேண்டியதை பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே ஓடிக்கிட்டு இருப்பான். இங்கே ஜாக்கு கப்பலை மெதுவாக ஓட்டிகிட்டு அந்த தீவுக்குள்ளே போயிடுவான். இங்கே பார்பஸ் வழக்கம் போல வளவளன்னு பேசுகிறதே இவனுக்கு வேலையாக போச்சுங்க. இவனை கொள்றோம், நம்ம சாபத்துலேருந்து நம்ம விடுபடுறோம்னு ஜாக்கு. எப்பா வழி விடு வழி விடு, கொஞ்சம் ஓரமாக தள்ளு, கூட்டம்லாம் ஓரமாக போகடானுவான். இவனுங்கெல்லாம் மறண்டு பார்ப்பாடுங்க. டே எத்தனை தடவைடா உன்னை சாவடிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறது, சாவே மாட்டேங்கிறேன், இதோட உன்னை கொண்டுடலான்றான்ற மாதிரி இருக்கும். இதை வில் பார்த்தோன்னே ஜாக் நீ வந்துட்டியான்னு போது, பார்போசா ஜாக் உன்னை இங்கே இப்போவே நான் கொண்டுடுறேன், ஜாக் நீ எங்கள் அடிக்கடி ரொம்ப தொல்லை தரணும்போது, சரி ஓகே இவனை கொண்டுட்டு உங்கள் சாபத்தை போக்கிக்க போகிறீங்க, ஆனால் அவனை கொண்டு உன் சாபத்தை போக்கிக்கிட்டா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமான்னு ஒன்று பார்போசா நிறுத்திடுவான். என்ன பிரச்சனை சொல்லணும் போது, இங்கே இத்தாலி ராணுவமே உன்னை பிடிக்கிறதா வெளியே காத்துக்கிட்டு இருக்கு, நீ இவனை கொண்டு சாதாரண மனுஷனாக மாறிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை ஈஸியாக கைது பண்ணுறாங்க, ஏன் அவங்க துப்பாக்கி வச்சு சுட்டால் உன்னை கொல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜாக் எல்லாத்தையும் சொல்லுவான். இதை பார்பஸை கேட்டோன்னே, என்ன இப்போ இவனை நான் தப்பிக்க விடணுமா அப்படின்வான். தப்பிக்க ஏன் இவனை விடுறேன், இவனை இப்போதைக்கு நீ கொல்லாத, உங்களோட ஆட்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பு, அந்த அரசாங்க கப்பலில் இருக்க எல்லாரையுமே கொன்று, உங்ககிட்ட அப்போது ஒன்றுக்கு ரெண்டு கப்பல் இருக்கும், பிளாக் பெல் கப்பலுக்கு என்ன கேப்டன் ஆக்கிரு, நான் இந்த உலகத்தில் கொள்ளையடிக்கிற எல்லாத்துலேயும் உனக்கு ஒரு பங்கு கொடுத்துட்றேன் அப்படின்வான். இதை கேட்டோன்னா பார்பஸாவும் இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்குன்னுவான். டைமில் ஜாக் எல்லாமே பேசிக்கிட்டே அந்த தங்க பதக்கத்துலேருந்து ஒவ்வொரு பதக்கமாக கையில் மொத்தமாக எடுத்து ஒன்றொன்னா போட்டுன்னு இருப்பான். ஒரே ஒரு பாத்தங்க மட்டும் போடாமல் லேசாக பயிட்டில் வைப்பா, இதை வில்லு வந்து நோட் பண்ணிடுவான். இந்த டீல் ஓகேவா அப்படின்னும் போது, வாவ் இந்த டீல் ஓகே தான் அப்படின்ட்டு நம்மளுடைய பார்பஸாவும் கை கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சரி ஓகே, ஜாக் சொன்னது கேட்கறதில்ல, வெளியே போய் அவங்க எல்லாரையும் கொள்ளுங்கன்ற முன்னே பார்பஸ் அமைச்சு வச்ச ஆளுங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே நடந்து வந்து அந்த கப்பலுக்குள்ளே ஏறிட்டு இருப்பாங்க தாக்குதல் நடத்த. இங்கே எலிசபெத் அதே சாக்கில் வந்து சின்ன கப்பல் மூலமாக இங்கேருந்து தப்பிச்சு பிளாக் பெல் கப்பலுக்கு போயிட்டு இருப்பான். இங்கே பார்பஸை சொல்லுவான், நான் அவனை தண்டிச்சதுக்கு சாரி ஜாக், நீ எந்த டைமில் எது பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னுவானா. உடனே ஜாக் சொல்லுவான், நான் எப்போ எந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத போது உனக்கு எப்படிரா தெரியும், ஆனால் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் தான் நம்மளை தேடி வரும். இந்த மாதிரிடான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டருந்து ஸ்வாட் எடுத்து அவனை அடிச்சு விட்டு வில்லுக்கிட்ட ஸ்வாடை தூக்கி போடுவான் பாருங்களேன். பார்போசா என்னடா நடக்குதுன்ட்டு டக்குன்னு அவனும் கத்தி எடுத்து சண்டைக்கு வந்துடுவான். இங்கே பார்போசாவும் ஜாக்கும் வேற லெவலில் சண்டை போட்டிருப்பாங்க. வில்லும் இன்னும் ரெண்டு பேரை வில்லு சமாளிச்சுட்டு இருப்பான். இதே டைமில் எலிசபெத் அங்கேருந்து தப்பிச்சு போனால, அவள் பிளாக் பெல் கப்பல் ஏறி அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்லாம் கூண்டில் அடிச்சு வச்சுப்பாங்களே, அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருப்பான். அதே செகண்டில் வந்து அந்த அரசாங்க கப்பல்லையும் மான்ஸ்டருங்க தொல்லை தாங்கவே தாங்காது. எலிசபெத் அப்போ தான் இங்கே காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே ஜாக்கை வந்து பார்போசா அடிச்சுட்டு, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ஜாக், இங்கே என்ன நடந்தாலும் நான் சாக மாட்டேன்னும் போது ஜாக் ஒரு கத்தி எடுத்து பார்பஸா நெஞ்சிலேயே குத்திடுவான். ஜாக் ஜாக் எத்தனை தடவை சொல்கிறது, நான் சாக மாட்டேன் ஜாக், ஆனால் நீ அப்படி இல்லைன்னு ஜாக்கோட நெஞ்சிலேயே கத்தியை சொல்லிடுவான். ஜாக் ஒரு நிமிஷத்தில் அப்படியே மூச்சு பேச்சுலாம் அப்படியே பயந்துக்கிட்டே பின்னாடி போவான் பாருங்களேன். பார்பஸா நக்கலாக சிரிப்பான். பார்த்தா அப்படியே ஜாக் நிலா வெளிச்சத்தை எலும்பு கூட இருப்பா பாருங்களேன். பார்பஸா மிரண்டுருவான், நானும் சாக மாட்டேன் பார்பஸா, உனக்கு தெரியாமல் நான் ஒரு பதங்க எடுத்தேன், நீ கவனிக்கல அப்படின்வான். வில்லு அதை மிரண்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஓகே ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஜாக் வந்து பார்பஸாவோட பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருப்பான். பார்பஸாவே ஒரு கட்டத்தில் டயர்டாகிட்டு சொல்லுவான், டேய் நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் இங்கே சாகுற வரைக்கும் சண்டை போட்டுனே இருக்க வேண்டியதான், ஆனால் நம்ம சாகவும் மாட்டோம்டா, இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நம்மது முடிவு தானே, நான் கூடி சீக்கிரத்தில் கட்டுறேன்ட்டு பாருட்டு ஜாக் சண்டை போட்டுன்னு இருப்பான். பார்பஸாவும் வெறி கொண்டு ஜாக்கை விரட்டிக்கிட்டே இருப்பான். ஜாக் விளையாட்டுத்தனமாக ஓடி ஓடி அவங்களோட சண்டை போட்டுன்னு இருப்பான். அதே டைமில் எலிசபெத் வந்து க்ரூ மெம்பர்ஸை காப்பாற்றிட்டு வாங்க போய் நம்ம ஜாக்கை காப்பாற்றலான்னு போது யாரும் வரமாட்டாங்க, இல்லை எங்களால் வர முடியாது, பிளாக் பெல் கப்பல் எங்களுக்கு கிடச்சிருச்சு, ஜாக்கே எங்களை தப்பிச்சு தான் போக சொன்னா, நாங்கள் போகிறோன்னு போது ரூல்ஸை பார்க்குற டைமாக இது, உங்கள் டீம் மெம்பர் ஜாக்கை காப்பாற்ற நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள்லாம் என்ன மாணவிகள் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா, பயங்கரமாக ஸ்பீச் கொடுப்பாங்க. அடுத்த சைடில் பார்த்தா சின்ன போட்டில் போயிட்டு இருப்பான். சுயநலவாதிங்க வாங்கினார்னா என்னை தனியாக அமுச்சு விட்டாடுங்களேன்ட்டு இவன் தனியாக போயிட்டு இருப்பான். கடைசியில் எலிசபெத்தும் அங்கே வந்து சண்டை போட்டிருப்பா வில்லு கூட. அம்மா ஜாக் யார் பக்கம்னும் போது இப்போ நம்ம பக்கம்தான் வில்லும் சிரிப்பான். இங்கே ஜாக்கும் பார்பஸாவும் சண்டை போடும்போது வில்லு வந்து தங்க பெட்டகத்தை அண்ட வேகமாக போயிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஜாக் இதே செகண்ட்ல அவனோட கையை கீசி அந்த தங்க பதக்கத்தோட வில்லுகிட்ட தூக்கிப்பட்டுருவான். இங்கே பார்பஸா கன்னு எடுத்துட்டு எலிசபெத் கிட்ட முன்னாடி நீட்டுவான். டக்குன்னு நம்ம ஜாக்கு கன்னு எடுத்து பார்பஸா சுட்டுருவான். முட்டாள் ஜாக், நீ 10 வருஷமாக உன் கையில் இருந்த துப்பாக்கியே தேவையில்லாமல் என்கிட்ட சுட்டு வீணடிச்சிட்டல்லும் போது அவன் ஒன்று துப்பாக்கி கூட வீணடிக்கலன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா வில்லும் அவனோட கையை கீசி ரத்தத்தோட பதக்கத்தை போடுவான் பாருங்களேன். அவ்வளோதான், என்னன்னு பார்த்தா சாபம் நீங்கிருச்சு. பார்பஸ் அவனோட சட்டையை திறந்து பார்த்தா ரத்தம் வரும். சாபம் போயிடுச்சு, ஆனால் நான் இப்போ செத்துட்டேன் அப்படின்ட்டு கையில் ஒரு ஆப்பிள் வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே செத்து போயிடுவான்.
இங்கே அரசாங்க கப்பலில் சண்டை போட்டுருந்தவங்களாம் பழையபடி மனுஷங்களான உடனே இவங்க எல்லாருமே அதிகாரிகள் எல்லாருமே இவங்களை கைது பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம ஜாக் வந்து அங்கே இருக்கிற கிரீடம் கப்பு செயினுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஓகே என்னை பிளாக் பெல்ல மட்டும் போகிற உள்ள கொஞ்சம் இறக்கி விட்டு போயிருங்க அப்படின்ட்டு கூட போயிட்டு இருப்பான். என்ன இவனை இன்னும் சொல்லலாம், அரசாங்க அதிகாரி தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ஜாக்கை. மறுநாள் ஜாக்கை வந்து தூக்கில் மேடையில் நிறுத்திட்டு, இப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியை பிடிச்சது நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இவனை இப்போ தூக்கில் இட போகிறோன்னுவான் ஜாக்கு. ஐயோ பாவன்றவன் நின்று இருப்பான். இவங்க இங்கே சட்ட புத்தகத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஜாக்கு, சீக்கிரமாக கொண்டு தொலைங்கடா, எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்வான். இங்கே நம்மளோட வில்லு தான் டொப்பி போட்டுனாடி மறைஞ்சு வந்து என்னென்னா ஜாக்கை எப்படா காப்பாற்றுறதுன்னு நின்றுட்டு இருக்கும்போது அந்த கிளி வந்து ஒரு கம்பத்தில் உட்காரும். இதை பார்த்தோன்னே வில்லு கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஓகே ஏதோ நடக்குதுன்ட்டு. ஸ்ட்ரைட்டாக எலிசபெத் கிட்ட போய், எலிசபெத் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், நான் உன்னை காதலிக்கிறேன்ட்டு இப்போ தான் உன்னோட லவ்வே ஃபஸ்ட் டைமாக சொல்லுவான். சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க மேயர், நான் ஒரு மிகப்பெரிய வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அங்கே வேகமாக ஓடுவான். இதை யோசித்தோன்னே அந்த உயர் அதிகாரி புரிஞ்சிடும், அவள் ஏதோ பண்ண போகிறான்ட்டு. எலிசபெத் டக்குன்னு மயக்கம் போட்டுருவான். ஐயோ எலிசபெத் என்னாச்சுன்னு இவளை பார்ப்பாங்க, என்னென்ன நடிப்பு. இவன் எலிசபெத்தை பார்க்கும்போது டக்குன்னு கத்தி வீசி தூக்கு மேடையில் தொங்கிட்டு இருக்க ஜாக்கை வந்து தொங்கலில் விட்டுருவாங்க. இங்கே ஆகா இவன் நம்மளை திசை திருப்பி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு ஜாக்கிட்ட எல்லாருமே ஓடுவாங்க. அதே செகண்டில் வில்லு வந்து ஜாக்கை கை தறுத்து காப்பாற்றி குடுகுடுன்னு ஓடிட்டுருப்பாங்க. எல்லாருமே சுற்றி வலிச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு, வில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பதவி நாங்கள் கொடுத்தோம், ஒரு கைதியை தப்பிக்க வச்சு நீ தப்பு பண்ணிட்டேன், உனக்கு இப்போ தூக்கு தண்டனை தான் சொல்லுவாங்க. டக்குன்னு வில்லுக்கு முன்னாடி எலிசபெத் நிற்பா, இவரை கொல்லணும்னு நீங்கள் முதல்ல என்ன கொள்ளுங்கன்னும் போது இப்போ தான் அந்த உயரதிகாரிக்கே புரியும், ஓகே வில்லை தான் விரும்புகிறா போல இருக்கு எலிசபெத்ன்ட்டு. இவனும் கொஞ்சம் உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பான். சரி ஓகே வில், உனக்கு ஒரு தண்டனை தரப்போறேன், என்னன்னா காலம் ஃபுல்லாக எலிசபெத்தை நீ பத்திரமாக பார்த்துக்கணுன்னொன்னே. ஜாக் இதை கேட்டு, ஓகே நல்ல ஜோடி தான், மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க, பெரிய ஆள் தான் நீங்கள், பெரிய அதிகாரினா பெரிய அதிகாரி தான்ட்டு ஜாக் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா வில்லும் எலிசபெத்தும் பயங்கர ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக் வந்து படியில் மேலே ஏறிடுவான். உச்சியாக கோட்டையோட எஜ்ஜில் இருப்பான். என்ன எஜ்ஜின் தெரியுதுங்களா, இதே இடத்துலருந்தான் எலிசபெத்தும் கீழே விழுந்துருவான். கரெக்டாக அந்த எஜ்ஜிலேருந்து சரி வர்த்தாமாப்பில் அப்படின்னு குச்சிருவான். என்ன தண்ணியில் குச்சா தப்பிச்சிருவானா இவன் பார்த்தா மலைக்கு பின்னாடி பிளாக் ஹோல் கப்பல் ஒழிஞ்சிட்டு இருக்கும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். டக்குன்னு நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த பிளாக் ஹோல் கப்பல் ஏற போயிடுவான். அந்த மேயர் தான் பெரிய அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க, பொது மக்களுக்கு இடையிலே பயங்கரமான கொள்ளைக்காரங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் கொள்ளையர்கள் மத்தியிலேயே இவர் நல்ல மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டால இந்த ஜாக்குன்னும் போது இவரை ஒத்துக்கிட்டு சிரிப்பார். சார் நம்ம கப்பல் எடுத்து அவங்கள விரட்டிட்டு போய் பிடிச்சிடலாம், போய் பிடிச்சிடலாமான்னும் போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. இங்கே எலிசபெத்தும் வில்லும் வந்து பயங்கர அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு வழியாக நம்ம ஜாக் கப்பலில் ஏறினோடனே எல்லாருமே கேப்டன் வாங்க அப்படின்ட்டு கேப்டனுக்கான பொருள் அவனோட ஹேட்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு முத தடவையாக பிளாக் ஹோலில் உணர்ச்சி பூர்வமாக தொடுவான் பாருங்களேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதை தொட்டோட எல்லாரையும் பார்ப்பான், எல்லாருமே அமைதியாக அவனை பார்த்துட்டு இருப்பாங்களா, என்னடா பறக்க பார்க்க வேண்டியது இருக்குது, போய் வேலையை பாருங்கடா அப்படின்னும்போது, ஓகே ஓகே நம்ம கேப்டன் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, ஓகே இப்போ போகலாம் அப்படின்ட்டு அவனோட காம்பஸை திறந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த காம்பஸ்க்கு யோசிக்கும் போது ஒரு வழியை காட்டும், எங்கே தோணுதோ அங்கே போகலான்ட்டு காம்பஸை மூடுவான். அப்படியே அந்த படத்தையும் முடிச்சிருவாங்க. இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எடிட் பண்ணும்போது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரிப்பேர்டாலாம் எழுத முடியாது, ஏன்னா எனக்கு இதை தாண்டியும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். இது வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி பேசுகிறதுனால தான் வாய்ஸ் எடிட்டிங்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு இடத்துல நல்லா வாய்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல டக்குன்னு இறங்கி ஏறுற மாதிரியே தெரியும். அதனால தான் எனக்கு இது ஒரு சேனலாக ப்ரமோட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் சூப்பராக வீடியோ ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.